மதுரை சென்னை வழியே பூரி கொல்கத்தா காசி குறைவான கட்டணம் ஆனந்த வசதிகளுடன் 12 நாள் உலா ரயில் யாத்திரை. ஜூலை 17 காலை 10 மணி அளவில் ஒரு ஒன்மேன் ரெவல்யூஷன் நடக்க போகுது. ஒன்மேன் ரெவல்யூஷன் என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு விரல் பிரச்சனை முருகதாசனை சொல்லி கொடுத்தாரு. அது வந்து அப்பா, அது வந்து ஒன் ஃபிங்கர் ரெவல்யூஷன், ஒன் மேன் ரெவல்யூஷன். ஒரு சமீபத்தில் வந்து ஒரு படத்தில் கூட வருது. ஆமாங்க, நல்லது செய்யணும்னா கூட முகமூடி போட்டுதான். அது அந்த மாதிரியான ஒரு ரெவல்யூஷன். அதாவது என்னன்னா, மக்கள் நீதி மையத்தை எதிர்காலம் குறித்து ஆலோசிப்பதற்காக மாவட்ட கழக செயலாளர்கள் வந்து எல்லா நிர்வாகிகளையும் கூப்பிட்டு கமலஹாசன் ஆலோசனை செய்ய போகிறாரா? வந்து பயங்கரமாக இங்கே நடத்தலாமா இல்லை துபாயில் நடத்தலாமா? துபாயில் நடத்தலாமா இல்லை வந்து முகமூடி போட்டு நடத்தலாமா, முகமூடியை கழட்டி வச்சுருப்பா நடத்தலாமா, இல்லை அந்த கண்ணு மைய எடுத்து இந்த பக்கம் கண்ணுக்கு கீழே தேய்ச்சிட்டு நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே கட்சியில் வந்து பாதி பேர் போயிட்டு, அதுவே ஒரு ஒன்மேன் ரெவல்யூஷனாக தான் கட்சி இருக்கிறது. அதை தாண்டி நினச்சா பிக் பாஸ், நினச்சா படம், படத்தினுடைய வெற்றி எல்லாத்தையும் போய் பார்க்கறது, அதுக்கெல்லாம் அதுக்கப்புறமே டக்குன்னு நாப்பது ஓ நம்ம கட்சின்னு ஒன்று வச்சுருந்தோமே அது நடத்திட்டு தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுருக்குற அப்படி வந்து என்ன. ஆனால் இப்போலாம் வந்து இந்த அறிக்கை, இந்த கட்சி சார்பாக வர அறிக்கை எல்லாமே ரொம்ப தெளிவாக காட்டமாக கூட சில அறிக்கையெல்லாம் வந்துச்சு. என்ன நீங்கள் வேலுமணி உள்ளன ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிற அறிக்கையாகட்டும், அன்பார்லிமெண்ட்ரி அந்த அறிக்கையாகட்டும், அதெல்லாம் பார்த்தா சரி எல்லா டீமும் வெளியே போயிட்டாலும் அந்த எழுதி ஓகே பண்ணி அப்ரூவ் வாங்குற டீம் மட்டும் யாரும் புதுசாக போட்டிருக்காங்க. ஏதோ ரகசிய ஏஜென்ட் இருப்பாங்க போல இருக்கு, ஏஜென்டினாவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து அவங்க கொடுத்து இதாக இருக்குது. சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் கமலஹாசன் நமக்கு பிடித்த நல்ல நடிகர் அப்படிங்கிறனால அவருடைய கட்சியுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னு வாழ்த்துக்கும். சோகுல போகும் இது சொல்லுங்க. ஓகே, என்னவாக இருந்தாலும் பிரஜாராஜை மாதிரி டக்குனு நல்ல முடிவாக எடுத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 4 படம் ரிலீஸ் பண்ணலாம். யோசிச்சு செய்யுங்க, உங்கள் இஷ்டம். சரி உங்கள் கட்சி போவோம். சார் கண்ணன் ஒளிப்பதிவாளர், நான் கார்த்திக். இது சொல்கிறதே சொல்லட்டும். சோ இது சிவகுமார். நேற்று காலை நடிகரும் இயக்குநருமான பிரதாபதன் அவர்கள் மறைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து சமூகத்திலிருந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருந்துச்சு. ஃபேஸ்புக்கில் ஒரு தொடர்ச்சியாக எழுதிட்டே இருப்பார், ரொம்ப ஜோவியலான ஒரு பர்சனாக. அவர் சினிமாலேயுமே கடைசி ஒரு கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் நடித்த படங்கள்னு எடுத்துகிட்டா ரொம்ப ஜாலியான கதாபாத்திரங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஃபேஸ்புக்கில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருப்பார், முட்டைக்கறி சீஸ் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட்டில், இதெல்லாம் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற உணவுகள், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருக்கோம். 20 வயசு ஆயிடுச்சுங்க, என்ன சாப்பிட்டா என்ன, ஜாலியாக இருக்கணுங்க லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பார். நேற்றுமே மனோபாலால் ஆரம்பித்து கணிகா வரைக்கும் எல்லோரும் சொன்னது பிரதாபதன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், நிம்மதியான இறப்புங்கிறது வேணும்ப்பா, நைட்டு தூங்குகிறோம் காலைல வந்து நம்மளை எழுப்புறாங்க நம்ம எந்திரிக்கல அப்படின்னாலே அதுதான் நிம்மதியான ஒரு இறப்பு, அது கிடச்சிட்டாலே போதும் வாழ்க்கையில் அப்படின்ட்டு. தீர்க்கதரிசி மாதிரி அவர் அப்படி தான் இறந்துருக்கார். காலையில் 7 மணிக்கு வந்து எழுப்பியிருக்காங்க காஃபிக்கு, அவர் எந்திரிக்கல, அப்புறம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க இல்லைங்க தூக்கத்திலே இறந்துட்டார் அப்படின்ட்டு. எல்லாருக்குமே வாய்க்காத ஒரு இறப்பு தான். நிச்சயமாக பிரதாபதன் வந்து பலருக்குமே பிடித்த நடிகராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மாதிரி யுனிக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் உள்ள ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். காமெடியாக இருக்கட்டும், அது காமெடியை தாண்டி அவரோட முதல் முதல்ல அந்த மூடுமணி படத்தில் தான் அவர் வந்து பாலுமேதராக தமிழிலே அறிமுகப்படுத்தினாங்கப்ப வந்து ஒரு சைக்கோ கொலைகாரனாக அவர் நடித்து வந்து ஒரு மனம் கவர்ந்தவராக இருந்தார். அதுக்கப்புறமே வந்து எக்கச்சக்கமான படங்கள் அவருடைய படங்களில் சொல்லலாம். காமெடியை வந்து நிறைய படங்கள் சொல்லலாம். வந்து இப்போ அந்த பிரபும் கவுண்டமணி ஒரு படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க, மந்திர அவர்லாம் அதில் கூட அவர் ஒரு காமெடி கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். அப்புறம் தனுஷனுடைய ஒரு படம் விவேக்கும் தனுஷ் நடிச்சிருப்பாங்க இல்லையா, படிக்காதவன் அந்த மாதிரி நிறைய உத்தமம் நினைக்கிறேன். நிறைய படங்களில் வந்து மிக முக்கியமான வேடங்களில் ஏற்றிருப்பார். வந்து ஒரு இயக்குநராகவும் ஒரு சுவாரஸ்யமான நிறைய திரைப்படங்களை கொடுத்துருக்காரு. அவருடைய முதல் திரைப்படம் வந்து மீண்டும் ஒரு காதல் கதை, அது பிரதாபபுத்திரன் ராதிகாம் சேர்ந்து நடித்த படம். அதில் ரெண்டு பேரும் ஒரு மனநிலை பிறந்தவர்களாக நடிச்சிருப்பாங்க. தேசிய விருது வாங்கின ஒரு படம் முதல் படமே, நடிப்புலையும் நல்லாவும் இருக்கும், படமும் பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி வந்து 3 படங்கள் அவருடைய படங்களில் வந்து சுவாரஸ்யமான படங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து மைடியர் மார்த்தாண்டன், அது வந்து பயங்கர இன்றைக்கி பார்த்தாலுமே ஒரு ஜாலியான ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் உள்ள ஒரு படம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் சீவலப்பெரி பாண்டி, நம்ம ஜூனியர் நிலையில் தொடராக வந்த ஒரு கதை, அதை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம், அதுவுமே ஒரு நல்ல படம். அதே மாதிரி வெற்றி விழா, இன்றைக்கி பார்த்தாலுமே அவருடைய ஸ்க்ரீன் பிளேங்கிறது மிக முக்கியமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. கிட்டத்தட்ட விக்ரம் படத்துலையும் அதே மாதிரி தானே, அது அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, அதில் வந்து அவருக்கே அவர் யாருன்னு தெரியாது அப்படிங்கிறப்ப தேடி போகக்கூடிய அந்த சுவாரஸ்யமான திருப்பங்கள் நிறைந்த ஒரு படம் ஆத்மா. நிறைய படங்களில் வந்து இயக்கியிருக்கார் அப்படிங்கிறனால வந்து ஒரு நடிகராகவும் இயக்குநராகவும் மிக முக்கியமான ஒருத்தர் பிரதாபதன். எல்லாருக்குமே பிடித்த ஒரு நடிகன், அவர் இறந்து விட்டார். அவருக்கு வந்து நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள். சர்ச்சைகள் அப்படிங்கிறது கேள்வித்தாளில் வரும், அது எங்கேயோ நார்த் இந்தியாவில் வரும் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் வரும் அப்படின்லாம் நம்பிட்டு இருந்தப்ப அது என்ன, நாங்கள் மட்டும் ரீச் ஆக மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதாவது பல்கலைக்கழகத்தில் வந்திருந்தாலும் பரவாயில்ல, பெரியார் பல்கலைக்கழகம் அங்கேயே
கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வித்தாளிலேயே மிகவும் கீழ்த்தரமான கண்டிக்க வேண்டிய ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு கமிட்டி ஃபார்மேட்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன விதமான ஒரு மனநிலை இப்படியான கேள்விகள்லாம் கேட்கப்படுகிறது? நிச்சயமாக இது வந்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அந்த எம்பிஏ ஹிஸ்ட்ரி அதனுடைய 2nd ஆண்டு செமஸ்டரில் கேட்கப்பட்ட கேள்வி. இது மட்டும் இல்லை, இப்போ பல சமயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு. டிஎன்பிசி கூட அந்த மாதிரியான ஒரு அபத்தமான கேள்விகள் பெரியாருக்கே வந்து ஜாதி பேர் அவரோட ஜாதி பேர் குறிப்பிட்டெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. முதல்ல வந்து கேள்வி கேட்குறவங்க அவங்களுக்கான என்ன மனநிலை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அவங்க வந்து மாணவர்களுக்கு வந்து கேள்வித்தாள் வந்து ரெடி பண்ணுறாங்க, மாணவர்களுக்கோ அல்லது ஒரு டிஎன்பிசி மாதிரியான ஒரு தேர்வுகளை எழுதுறவங்களுக்கோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? வெறுமனே வந்து ஒரு ஒரு டிகிரியை முடித்தோம் அல்லது ஒரு 5-6 டிகிரி படித்தோங்கிறது மட்டுமே தகுதி கிடையாது. முதல்ல வந்து ஒரு சென்ஸ் வேணும் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். அது இல்லாதவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான கேள்வித்தாள்களை தயார் அப்பப்போ சர்ச்சைகளுக்குரிய ஒரு விஷயமாக அது மாற்றப்படுகிறது. பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் என்ன சொல்லியிருக்காரா, பொதுவாக வந்து பல்கலைக்கழகத்தினுடைய கேள்வித்தாள்களை வந்து வேறு கல்லூரி வேறு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் தான் வந்து எப்பயுமே தயார் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம், ஏன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகின அப்படிங்கிறனால வந்து பிரித்து பார்க்குறதில்ல, அது வந்து ஹாலில் தான் எக்ஸாம் ஹாலில் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். வந்து இந்த விளக்கம் ஏற்கத்தகுந்ததா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விவாதத்துக்குரியது. ஆனால் ஒரு விசாரணைக்கு வந்து தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்கிறது. யார் இந்த கேள்வித்தாளை வந்து தயார் செய்தார்கள், எப்படி இது வந்து அனுமதிக்கப்பட்டது, அது வந்து அடுத்தடுத்த கட்ட ப்ராசஸ் பொறுத்தர் ரெடி பண்ணுறாங்க, அடுத்த கட்ட ப்ராசஸில் அது ஒன்று அப்ரூவலுக்கு போயிருக்கும், அவங்களுடைய பார்வையில் இருந்தும் இது எப்படி தப்பித்ததுங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அடிப்படையில் பாடத்திட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ கர்நாடகாவோ குஜராத்திலலாம் வந்து மனுஸ்மிருதியெல்லாம் கூட பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்கிற மாதிரியான விஷயங்கள் வருகின்றன. அதற்கு வந்து நடுநிலையாளர்கள் வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதுவும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரியான ஒரு கேள்வித்தாள் கொடுத்தது அப்படிங்கிறது நிச்சயம் ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இது இந்த பிரச்சனைகள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது தான் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான அபத்தமான கேள்விகளை எடுப்பவர்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். எடப்பாடி அவர்கள் வந்து இந்த கேள்வித்தாள் சம்பவத்துக்கு கூட ஆவுனா பெரியார் மாடல் பெரியார் மாடல்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்படி பண்ணலாமா, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆச்சா போச்சாலாம் திட்டிட்டு இருந்தாரு. ஆனால் அவரே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. பெரியார்னு எடப்பாடி பழனிசாமியோட வாயிலிருந்து வந்திருக்கிறது ஆச்சரியமான விஷயம். இந்த பொதுக்குழு நடந்தது இல்லையா, பொதுக்குழுவில் வந்து ஓபிஎஸ் நிற்கினாங்க போனாங்க வந்தாங்கிறது. ஆனால் அவங்க வந்து பெரியாருக்கு பாரத ரத்ன விருது கொடுக்கணும்னு தீர்மானம் போட்டாங்க. பட் அது யாருக்குமே தெரில, ஏன்னா அவங்களுக்கே வந்து சரி போன போக்கில் போடுவோம், ஒரு 10 தீர்மானம் ஓபிஎஸ் நிற்கிறது வைத்தியலிங்கத்தை நிற்கிறனா இதையும் ஒரு தீர்மானமாக போடுவோம். ஃப்ளெக்ஸில் யார் போட்டலாம் இருக்குமோ அவங்க பேர்லாம் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி யாரும் நோட்ஸ் எடுத்துருப்பாங்க. பெரியார் அண்ணாங்க ஜெயலலிதா 3 பேருக்கும் தரணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கொடுத்துட்டாங்கிறது எப்படியோ தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு, அதனால் அதை பற்றி பேசலாம். சரி அதை விடுங்க. வந்து இந்த பருத்திவீரன் படத்தில் ஒரு கவிதை இருக்கும் தெரியுமா, உள்ளடிச்சும் போதை இல்லை அப்படிங்கிற அந்த கவிதையை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஓபி ரவீந்திரநாத் எடப்பாடி பழனிசாமி வந்து ஓப்படிசலும் உங்களை மட்டும் நீக்கலை, உங்கள் குடும்ப வாரிசுகளையும் நாங்கள் நீக்கிறோம், ஏன்னா நாங்கள் வந்து குடும்ப அரசியலுக்கும் வாரிசுகளுக்கும் எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓபி ரவீந்திரநாத், அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஓபிஎஸ் இன்னொரு மகன் ஜெய் பிரதீப்னு நினைக்கிறேன், ரெண்டு பேர்ட்டையும் நீக்கிட்டார் அப்படிங்கிறப்ப வந்து ஓபிஎஸ் வந்து கண்ணில் ஜலம் வச்சு உண்டார். அதாவது தமிழ்நாட்டிலேயே ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு அப்படின்னு ஜெயிச்சது ஒரே ஒரு எம்பி, அவர் ரவீந்திரநாத் தான். அதுவுமே வந்து அவர் பயங்கரமான ஒரு அறிவு ஜீவி, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கல்வெட்டுலாம் வச்சவர், பெரிய கோழியை தஞ்சாவூரில் பெரிய கோழியை கட்டினது ராஜராஜ சோழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சார கோழியை தூக்கி பார்த்து கண்டுபிடிச்ச ஒரு மிக முக்கியமான ஒருத்தர். அவரே வந்து நீங்கள் கட்சி விட்டு நிற்கிட்டீங்களா, அப்புறம் எப்படி அதிமுக வந்து உருப்படும் அப்படிங்கிற ரஞ்சுக்கு குதிச்சிருந்தார். ஓபனேஸ்வரன் இப்படி குதிச்சிருந்தா ஓபி ரவீந்திரநாத் இயல்பிலேயே ஒரு கவிஞர் அப்படிங்கிறனால வந்து எக்கச்சக்கமான ஒரு கவிதை எழுதியிருந்தார். அதாவது எதுகை மோனிலே வந்து வரம் அதிகாரம் வெகு தூரம் நேரம் ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். ஸ்டாலின் சொன்னது ஸ்டாலின் லைன் பார்த்தீங்களா, திமுக எந்த அளவுக்கு பின்னாடி இருக்குங்கிறத வந்து காட்டிருக்காது. ஒன்றிணைவோம் ஒற்றுமையோடு வெற்றி பெறுவோம் எடையில்லாத பாடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒரு கவித்துவமாக வர்ணிச்சிருக்கிறார். எடையில்லாத பாடிக்கைனா வெயிட் லாஸ்ல போய் எடையில்லாத பாடிக்கு வெயிட்லெஸ் பாடி பாடிக்கா பாடி எடப்பாடி அப்படிங்கிறத பிரித்து சீறி பிரித்து அதை வந்து தலை தட்டி எங்கள் வந்து சந்தத்தை வச்சு விளையாடி இருக்காரு, சொச்சிலம்பம் ஆடி இருக்கார் வந்து எடையில்லாத பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இது பண்ணியிருக்காரு. இது வந்து இது சேக்கலா எழுதிய கம்பராமாயணத்திலே இல்லையே, அந்த வைரமுத்தூர் இதில் எழுதிப்பார், இது கம்பன் காணாத சிந்தனை உன் காதோடு யார் சொன்னதுங்கிற மாதிரி, இது கம்பராமாயணத்தில் இல்லாத சிந்தனை உன் காதோடு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஓபி ரஞ்சன் அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க. எடை இருக்கும் எடையே இல்லாத பாடி அப்படிங்கிறது எடப்பாடிக்கு பி. ஆமாம், அது ஒரு கட்டத்துக்கு மேலே மலிமண்டலத்துக்கு மேலே போனால் மிதக்க ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்மளும் பரிச்சை மாதிரி பா சூப்பர் பாடி இப்பெல்லாம் பேசி கேட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதுவும்
மருது அழகராஜ் மாதிரி யாராவது எழுதி கொடுத்தா இருக்கும் அது வந்து இன்னும் கொடூரமா இருக்கும். அவர் வந்து எழுதி பாருங்க, மருது அழகராஜும் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, வந்து சப்ஜெக்டா யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால வந்து அந்த தடையுமே இருக்கக்கூடாது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து நீக்கியிருக்காங்க. ஆக மொத்தம் வந்து நீ நிற்கிறியா நான் நிற்கிறேன் நான் நிற்கிறேன் நீ நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக போய்கொண்டே இருக்கிறது. இந்த நீக்கும் விளையாட்டு அப்படிங்கிறது கடைசி கட்டத்தில் எங்கே போய் முடியும் அப்படிங்கிற மாதிரியே தெரியல. இவங்க ரெண்டு பேரும் இப்படி நீக்கிட்டே இருக்காங்கிறனால தான் சரி இதுக்கு மேலே இந்த கட்சியிலேருந்து நமக்கு பத்து காசு பிரயோஜனம் இல்லை, எப்படியும் இவங்களும் பாஜகவுக்கு தான் வணக்கம் வைக்கிறாங்க, அதுக்கு நாமளே டைரக்டாக வணக்கம் வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லா ஊர்லேயுமே போயிட்டு அண்ணா வாழ்க அண்ணாமலை வாழ்க, ஏன்னா இத்தனை நாள் அண்ணா வாழ்க சொல்லிட்டு இருந்தோம், இப்போ என்ன ஒரு மலையை மட்டும் தானே சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அண்ணாமலை வாழ்க அப்படிங்கிற மாதிரி பாஜகவில் போய் சேர்ந்துட்டு இருக்காங்களா அதிமுக மக்கள் எல்லாரும். ஆமாம், இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பொதுவாக வந்து அதிமுக மட்டும் இல்லை எல்லா கட்சியும் இப்படியான பிளவுகள் வருவதுங்கிறது வாடிக்கையான விஷயம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா திமுகவில் இந்த மாதிரியான பிளவுகள் வைகோ வெளியில் போனப்போ வந்து திமுக போட்டி திமுக அப்படின்னாங்க, அதுக்கப்புறமே தான் ஒரு அதிமுகவாக மாறியது. போன முறை பார்த்தோம்னா அதிமுக அப்படின்றப்ப இது ஜா அணி ஜே அணி அப்படின்னு ரெண்டாக சொன்னாங்க. வந்து போன முறை வந்து எடப்பாடி இவர் ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தின அந்த காலகட்டத்தில் அதிமுக ஒன்று, அதாவது சட்டமன்றத்திலே அதிமுக ஒன்று அணி அதிமுக ரெண்டு அணி, அவங்க புரட்சி தலைவி அம்மா அணி, இவங்க வந்து அம்மா புரட்சி தலைவி அணிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேர்லாம் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு இவங்க கட்சியில் இவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்க, 30 எம்எல்ஏ இருக்காங்கன்னா 20 எம்எல்ஏ எடப்பாடி பக்கம், 10 எம்எல்ஏ கூட இவர் ஓபிஎஸ் பக்கம் அப்படிங்கிறது ஒன்று அணி ரெண்டு அணிலாம் சொல்லியிருந்தாங்க. பார்லிமெண்ட்ல இருக்கிறது ஒரே ஒரு எம்பி தான் ஓபி ரவீந்திரநாத், அவரையும் கட்சி விட்டு நிக்கிட்டாங்கன்னா அவர் என்னங்கிற பேரில் அவங்க அழைப்பாங்க அவங்கள வந்து சுயேச்சை அதிமுக அந்த மாதிரி சுயேச்சை அதிமுக அதிமுக மைனஸ் ஒன்று அணி. ஆமாம், ஏன்னா ஒன்று அணின்னு வாங்க அதை நீக்கிட்டாங்க அப்படிங்களா அதிமுக மைனஸ் ஒன்று அணி அப்படிங்கிற மாதிரி அவரை ஓபிஆர் இந்த மாதிரி கவிதைகளுக்கு பதிலாக இருங்க நான் வந்து இப்போயே இந்த என் பதவியை ராஜினாமா பண்ணுறேன் நான் தனியாகவே நின்று காட்டி ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சவால் விடுவார். இல்லை அது வந்து அது தவறு, அது வந்து ஒரு மிக அவரே வந்து கஷ்டப்பட்டு தலையில தண்ணி குடிச்சு தான் இங்கே ஜெயிச்சிருக்கு, அப்படி வந்து அடுத்த தடவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அவருக்கு நல்லாவே தெரியும். வந்து கல்வெட்டுலாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால சரி ஜெயிப்போம்னு ஜெயிச்சவர் பார்த்தீங்களா, நீங்கள் அவருக்கும் சேர்த்து அப்போ வைக்க பார்க்குறீங்க. வந்து இவர் அனைமா எடப்பாடி டீமாக இருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். வந்து இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். வந்து ஓபி ரவீந்திரநாத் இன்னும் இப்போ நாடாளுமன்றத்தில் பல விஷயங்கள் வந்து பேசி மக்கள் பிரச்சனைகளை வந்து அம்பலப்படுத்தணும். வந்து டிஆர்பியில் ஏற்கனவே வந்து ஓபி ரவீந்திரநாத் வந்து பார்லிமெண்ட்லேயே வச்சு வந்து என்னென்னமோ பண்ண அப்படி சரி ஓகே அது ஒரு சம்பவம் தான்ப்பா நிற்கணும், நீ ஏன்ப்பா நின்று கஷ்டப்படுறாங்க ரேஞ்சுக்கு. ஆமாம், அது ஒரு வன்மையாக கண்டிச்சுக்கிறேன். ஆமாம், அது ஒரு சம்பவம், சரி சம்பவங்களை கண்டிப்போம். அருணாச்சல் பிரதேஷ் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளில் ஒன்றா மாறிட்டு இருக்கிறது வந்து பீஃப் சாப்பிடுவது அப்படிங்கிறது. பீஃப் பிடித்தவர்கள் கட்டாயம் சாப்பிட தான் போகிறாங்க, பிடிக்காதவங்க பீஃப் மட்டும் இல்லை, பீஃப் சிக்கன் மீட்டு பால் குடிக்கிறதுல ஆரம்பித்து பொட்டேட்டோ பிடிக்காட்டி கூட சாப்பிடணும்னு அப்படின்னு இங்கே எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் பீஃப் சாப்பிடுவது மட்டும் அது வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம், அது சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து எங்களோட மனசு பாதிக்கப்படும், உன் மனசு பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீ தான்ப்போ சாப்பிடக்கூடாது, அடுத்தவன் சாப்பிட்றதுங்கிறத நீ தடுக்கிறது வந்து அவனோட மனசை மட்டும் இல்லை அவனோட உரிமையை நீங்கள் பறிக்கிறீங்கன்னு அர்த்தம். மனசு பாதிக்கிறக்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டுருக்கிறது இந்தியாவில் தான் இருக்கும். அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு கட்டம் இப்போதைக்கு இந்த லெவலுக்கு போயிருக்காங்க. என்னென்னா எந்த இடங்களிலுமே ஒரு குறிப்பிட்ட மாநகராட்சியில் இந்த மாநகராட்சிக்குள்ளே எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பீஃப் விற்கிறீர்கள் அப்படின்னு போடக்கூடாது. இந்த கல்லுக்கடெல்லாம் ஆரம்பிப்பாங்கள்ல, கள்ளச்சாராயம் விற்கிறாங்கல்ல சாராயம் விற்கிறாங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும், கள்ளச்சாராயம்லாம் போட்டிருக்காது, நீங்கள் போய் அப்படியே போய் குடிச்சிட்டு கமக்கமாக வந்து படுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பீஃப் விற்கிது அப்படிங்கிற போர்டெல்லாம் மாட்டக்கூடாது. நீங்கள் வேணால் பீஃப் விற்றுக்குங்க சைலண்டாக, ஆனால் போர்டெல்லாம் மாட்டக்கூடாது. ஏன்னா செகுலர் கான்ஸ்டியூஷன் படி இது இங்கே எதுக்கு போய் கான்ஸ்டியூஷன்ங்கிற வார்த்தையில் எடுத்தாங்கன்னு தெரியல. கான்ஸ்டியூஷன் படியே வந்து யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்கிறனால இந்தியா ஒரு செகுலர் அப்படிங்கிறனால பீஃப் போர்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒரு செகுலர் பீஃப் சாப்பிடக்கூடாது, இன்னும் வினோதமான ஒரு முறை நகையாக இருக்கிறது. வந்து செகுலர்னா எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிடணும், அவங்கவுங்க மதத்தோடைய பழக்க வழக்கங்கள் அதுக்கு தான் சாப்பிட அலோவ் பண்ணுறோம்ல. போர்டு வைக்கக்கூடாது, வந்து திருட்டுத்தனமாக பண்ணுங்க, திருட்டுத்தனமாக பண்ணுங்க, வந்து வெளிப்படையை எதையுமே பண்ணாதுங்க அப்படிங்கிறாங்க. இதோட வந்து ஒரு மிகப்பெரிய மோசடி அப்படின்னு தான் சொல்ல முடியும். சாப்பிடக்கூடாது என்று தடைபடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் ரகசியமாக சாப்பிடுங்க, அதுக்கு வந்து பொதுவெளியில் அங்கீகாரம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்வது ரெண்டுமே கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முற்றிலும் நேரெதிரான ஒன்று. எல்லாருக்கும் எல்லா விதமான பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு. வந்து இது வந்து இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஏதோ முஸ்லீம்கள் மட்டும்தான் மாட்டிறைச்சி சாப்பிட்றாங்கங்கிறது இல்லை, வந்து தலித் மக்கள்லேருந்து ஆரம்பித்து இந்துக்கள்லேயுமே கூட கணிசமான மக்கள் மாட்டிறைச்சி சாப்பிடுகிறார்கள். இன்னொன்று அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்லங்கிறத தாண்டி வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு மாட்டிறைச்சி பிடிக்குதுன்னா அதை சாப்பிடுவதற்கான 100% உரிமைங்கிறது எனக்கு இருக்கிறது. வந்து அதே மாதிரி தான் வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு எனக்கு வந்து முருங்கைக்காய் சாம்பார் பிடிக்காதுனால நீங்கள் முருங்கைக்காய் சாம்பார் நீங்கள் போடக்கூடாது, சுத்த சைவம் உயர்தர சைவம்லாம் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்வது எவ்வளோ மிகப்பெரிய அபத்தமோ அதே மாதிரியான ஒரு அபத்தம் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம். இது எங்கே வந்து சட்டத்தில் இது என்ன கஞ்சாவா இல்லை இது வந்து
கள்ளச்சாராயமா அல்லது வந்து போதைப்பொருளா, எதுக்காக இது வந்து தடை செய்யப்படணும், அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாட்டிறைச்சியை வந்து போடக்கூடாது அப்படிங்கிறதுல, மாட்டிறைச்சி வந்து பிடிக்கக்கூடியவங்க வந்து மாட்டிறைச்சிங்கிறத பார்த்து போய் சாப்பிட போகிறாங்க, வந்து பிடிக்காத ஆட்கள் வந்து சாப்பிட போகிறது கிடையாது. அப்போ போ அவங்களுக்கு தெரியணும்னா அதை போடணுங்கிறது தானே ஒரு நியாயமான ஒரு விஷயமாக இருக்கும். இன்னொன்று, இதெல்லாம் உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்களில் மட்டுமே நடந்துகிட்டு இருந்துச்சு, உத்தரப்பிரதேசம் நடந்துச்சு, குஜராத்தில் நடந்துச்சு. இப்போது வடகிழக்கு மாகாணங்கள், வடகிழக்கு மாகாணங்களில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வடகிழக்கு மாகாணங்களில் நாயிலிருந்து நிறைய மிருகங்களை வந்து சாப்பிட்றாங்கிறது காலங்காலமாக இருக்கிற விஷயங்கள். அவங்களோட பண்பாட்டு ரீதியிலான விஷயங்களை கூட நாம் வந்து சோ கால்டு மாடு புனிதம் அப்படிங்கிற அந்த ஒரு டேக்லைன் கீழே வந்து கொண்டு வர்றோமா அப்படிங்கிறத இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. என்னைக்கு இதுக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கெல்லாம் கேள்வி எழுப்புறாங்களோ, என்றைக்கு இதெல்லாம் தப்பு அப்படின்னு உணர்றாங்களோ, அன்றைக்கி தான் இதுக்கான மறுப்புங்கிறது வரும். ஏன்பா அவன் தான் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் போட வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத ஆரம்பித்து இந்த சால்ஜாப்பை நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 5 வருஷம் கழித்து சரி 5 வருஷமாக நீ வந்து போட வைக்காம தான் இருந்தேன், இனிமேல் சாப்பிடாத அப்படிங்கிறது வந்து பகிரங்கமாக அறிவிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து இங்கே பசுகுண்டர்கள் மாதிரி இனி நார்த் ஈஸ்ட்லேயும் ஆரம்பிப்பாங்க, அடுத்து கேரளாவில் வரும், தமிழ்நாட்டில் வரும்னு, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாரசைட் நோய்ங்கிறது வந்து எல்லா மாநிலத்துக்குமே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடி இருந்தே கண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறோம். இந்தியாவில் இப்போது இருக்கிற இந்தியாவில் எதெல்லாம் பிரச்சனை, எதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதே வந்து டெய்லியும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த சிங்கம் வந்து கோரமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது முன்னாடி ஒரு பூஜையெல்லாம் பண்ணாங்கல்ல, பார்லிமெண்ட்டுக்குள்ளே இனிமேல் மெம்பர்ஸ் யாருமே வந்து போராட்டம் பண்ணக்கூடாது, தர்ணா பண்ணக்கூடாது, அதே மாதிரி மத ரீதியிலான பூஜைகள்லாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நடத்தினதே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நடத்தினாங்க, இனியும் நடத்துவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் ஒரு குறிப்பாக யார் பெரியும் சொல்லாமல் இந்த வந்து அறிவிப்பை வெளியிட்டது யார் அப்படின்னா, செக்ரட்டரி ஜெனரலான பிசி மோடி. அங்க அது மட்டும்தான் அதில் இருந்த ஒரே ஒரு குறியீடு, மற்றபடி அந்த விஷயம் பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. லூலுமால் அப்படிங்கிறது துபாயில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், யாசின் அலிமோ அப்படிங்கிற அந்த அவர் தான் வந்து இங்கே கூட ஸ்டாலின் கூட போய் ஒப்பந்தம் போட்டு அப்புறம் அதெல்லாம் வந்துச்சு, செங்கல் செங்கலாக நான் பிரிச்சுருவேன் அண்ணாமலை கூட சொன்னா அப்படி. அந்த மாலை தான் இப்போ வந்து யோகி யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து இங்கே இருக்கலாமே, அங்கே வந்து நீங்கள் ட்ரெயினே நீங்கள் தனியாக இருக்கலாம், பட் நீங்கள் வந்து பஸ்ஸை லீஸு கூட விடக்கூடாது அப்படிங்கிற கூடிய ஒரு வீரர்கள் அண்ணாமலை. ஸோ வந்து அந்த மாலில் சிலர் வந்து நமாஸ் பண்ணியிருக்காங்க இந்த இனாக்ரேஷன் அன்னைக்கு. நமாஸ் பண்ண வீடியோ வந்து வழக்கம் போல் உத்தரப்பிரதேசங்கிறனால வைரல் ஆயிடுச்சு. கேஸ் வழக்கம் போல் ஒரு 8 செக்ஷனில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 153A, பல்வேறு இனக்குழுக்களுக்களிடையே விரோதத்தை தூண்டுவது நமாஸ் பண்ணாவா, அது மட்டும் இல்லை இன்னும் வருது. 295A, பிறரின் மத ரீதியிலான பிறரை மத ரீதியிலாக புண்படுத்துவது நமாஸ்க்கு. அப்புறம் 341, ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட்டு. அப்புறம் 505, பப்ளிக் பொது இடங்களில் தவறுதலாக நடப்பது நமாஸ்ங்கிறது பொது இடங்களில் ஒரு தவறான விஷயம் தானே. அதனால சரி, எனக்கு இந்த ஒரு விஷயம் புரியல, லூலு மாலுங்கிறது முஸ்லீம் தான் அதுக்கான ஓனர், ஆமாம், அதை கொண்டு வந்து உங்கள் ஸ்டேட்டில் வச்சுருக்கீங்க, அப்போ எல்லா கேஸையும் உத்தர யோகி மேலேயும் போடலாம்ல, காசு வச்சுட்டு நல்லா பண்ணுவீங்க நீங்கள், டப்பு மப்பு பார்க்காதுன்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. நமாஸ் பண்ணுறது தப்பு, பட் நமாஸ் காசை வாங்கி கலாவில் போகிறது நல்ல விஷயம், நல்ல கவர்மெண்ட்டு. ஆமாம், பஸ் அதனால அகில் பாரதிய அந்த அமைப்பு தான் இந்த சண்டைக்கு வந்திருக்காங்க. நீங்கள் நமாஸ் பண்ணுறதுக்கு விட்டுருக்கீங்கல்ல, அப்போ அனுமன் சால்சா நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் போய் இனிமேல் அனுமன் சால்சா சொல்லுவோம் அப்படின்னு மாலுக்குள்ளே போய் அனுமன் சால்சா சொல்லுவோம்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ அதாவது அந்த மாலுக்குள்ளே போய் கலவரத்தை பண்ணிவிட்டு அந்த மால் நாசமாக போகணும். ஒருத்தர் அங்கே வந்து கடையில் போய் எந்த ஜாமானும் வாங்கக்கூடாது, கடையை எல்லோரும் சட்டம் பண்ணிட்டு போகணும், அது சிறப்பான எண்ணம், தரமான சம்பவமாக இருக்குது. இன்னொன்று நமாசன் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஸ்பென்சர்லேருந்து எல்லா மால்லையுமே வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், இப்போ ஒரு ரம்ஜான் டேத்துலலாம் பார்த்துருப்போம், அந்த மாலில் வேலை செய்கிற எல்லாரும் மாஸ்க் வரைக்கும் போக முடியாதுங்கிறனால அவங்களுக்குன்னு ஒரு சின்ன இடம் ஒன்று ஒதுக்கியிருப்பாங்க. ஒரு மைனாரிட்டி அவங்க பெருசாக என்ன ஆகிற போது, ஒரு 10 பேர் 5 பேர் இருக்க போகிறாங்க, அந்த 10 பேர் வந்து ஒரு மாலில் ப்ரே பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இதை ஒரு பிரச்சனையாக மாற்றி இதனால் வரைக்கும் எத்தனை மாலில் போய் நாம் எல்லோரும் போய் அனுமன் சால்சா சொல்லிட்டோ, இல்லை பெருமாள் கோயில் மாதிரி அங்கே போய் ப்ரே பண்ணிவிட்டு சார் லட்டு கொடுங்கன்னு நம்ம கேட்டோமா, ஏன் எல்லாத்தையும் பிரச்சனை? நீங்கள் நிறைய அரசு அலுவலகங்கள் பார்த்தீங்கன்னா, தாலுகா ஆஃபீஸ்லேருந்து கலெக்டரேட்லேருந்து ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லா இடங்களையுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிள்ளையார் கோயில் வச்சுருக்கிறதோ அல்லது ஒரு ஆயுத பூஜை நடத்துறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம். அது இன்னும் சொல்ல போனால் நாத்திகர்கள், அதாவது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நாத்திகர்கள் தான் அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறது அல்லது கேஸ் போடுறது. ஏன்னா வந்து அரசு அலுவலகங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அண்ணா காலகட்டத்தில் ஒரு ஜீவோ உண்டு, அதை காட்டி இதெல்லாம் பண்ணுறது உண்டு. ஆனால் மற்ற மதத்தை சார்ந்த ஒரு முஸ்லீமோ கிறிஸ்டினோ தாலுகா ஆஃபீஸுக்கு வரக்கூடியவங்களோ கலெக்டரேட்டுக்கு வரவங்களோ ஈவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவங்களோ கூட இப்படிலாம் பண்ணக்கூடாதுலாம் எங்கேயுமே சொன்னது கிடையாது. வந்து அது அது அவங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே போய்கிட்டே இருக்காங்க. வந்து பொதுவாக ஒரு அலுவலகத்தில் வந்து ஒருத்தர் வந்து நமாஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் மற்ற யாருமே வந்து அதை வந்து
ஆட்சேபிக்கிறது கிடையாது வந்து. ஆனால் யார் வந்து இந்த கலவரத்தை தூண்டிவிட்டு ஆதாயம் தேட முடியும் அப்படிங்கிற ஒரு வஞ்சகண்ணத்தோடு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் தேவையில்லாத இந்த மாதிரியான எல்லா அணிகளையும் பிடுங்கக்கூடிய வேலைகளை பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்தியாவில் இப்போ வரைக்கும் பப்ளிக் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்து பண்டிகைகளுக்கு மட்டும்தான் நிறைய தனியார் நிறுவனங்களே வந்து விடுப்பெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு கிறிஸ்தவ பண்டிகை, இஸ்லாம் பண்டிகைன்னா அந்த குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் அதை கொண்டாடுவாங்கன்னு தான் லீவ் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இப்படியான ஒரு சூழலில் தான் அவங்க வந்து நமாஸ் கூட ஒரு மாலில் பண்ணக்கூடாது. அது பண்ணனா வந்து அந்த 7-8 செக்ஷனில் போட்டு வழக்கு பதிவில் ஆரம்பித்து அனுமன் சால்சா நீங்கள் வந்து நமாஸ் பண்ண அலோவ் பண்ணீங்களா, அப்போ நாங்கள் இனிமேல் அனுமன் சால்சா சொல்லுவோம் அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக அனுமன் சால்சா சொல்லிக்கிங்க. ஆனால் எத்தனை நாள் இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் ஒரு மாலில் போய் அனுமன் சால்சா சொன்னீங்க? இன்னொன்று, அனுமன் சால்சா ஒரு மாலில் ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்க நமாஸ் பண்ணுறதுக்கும் நான் வெளியிருந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்து அனுமன் சால்சா சொல்லுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்தியாவில் குறைந்தபட்சமான சமூக புரிதலும் குறைந்தபட்சமான ஒரு கான்சைன்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இருக்கிற யார் பார்த்தாலும் இதெல்லாம் அபத்தம் அப்படிங்கிறத பதிவு பண்ண தான் செய்யும். நிகழ்ச்சியினுடைய கடைசி செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி, யாருடைய பிறந்தநாள் அல்லது யாருடைய நினைவு நாள், சுவாரஸ்யமான சம்பவம் அப்படிங்கிறது பார்க்கணும்னா பார்வைகள் இருந்தது இருக்கா? ஆமாம், பெருமான் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஷோ வந்து கன்யூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, டைமிங் சென்ஸ் ப்ளஸ் சிவகுமார் சார் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரெண்டு பேருமே வந்து எங்களை பயங்கரமாக சிரிக்க வைக்கிறீங்க, அதாவது நீங்கள் ரொம்ப சத்தமாக சிரிக்கிறீங்க. நான் சொல்லி போல் அவங்களாம் போட்டிருக்காங்க. ஆமாம், அவருடைய மகன் இளன் அப்படிங்கிறவருக்கு இன்று பிறந்தநாள், 7th பிறந்தநாள். ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இளன், ஹாவ் எ கிரேட் இயர் அஹெட். அதே மாதிரி நந்தகுமார் அப்படிங்கிறவங்க மெயில் பண்ணியிருந்தாங்க, அவருடைய அண்ணன் மணிகண்டன், மணிகண்டனுடைய மகள் நந்திதாவுக்கு இன்று பிறந்தநாள், ஃபஸ்ட்டு பர்த்டே. ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நந்திதா பேபி, ஹாவ் எ கிரேட் இயர் அஹெட். ரெண்டு நாள் தான் லீவ் போட்டேன், ரெண்டு நாளும் அதுவும் லீவும் போடலை, இதே ஆஃபீஸில் தான் சுற்றிட்டு இருந்தேன். வேறு வீடியோ ஒரு 5 படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்கிறனால அந்த பக்கமாக உட்காந்து வேறு ஒரு ஷூட்டில் உட்காந்துருந்தேன். அதுக்குள்ளே லீடிங் சேனலில் வேலைக்கு சேர்ந்து விட்டாரா அப்படின்னு போட்டு இளங்கோவன் எக்ஸ்பீரியன்ஸ் நடத்துறதெல்லாம் மிகவும் தவறு. அப்படிலாம் எங்கேயுமே போகல, இங்கே தான் இதே ஆஃபீஸில் தான் வேறு வேறு இடத்துல இருந்தோம். இன்னொன்று, அன்பார்லிமெண்ட்ரியில் வந்து சொல்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்களா, அதனால போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலான்னு கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தேன். வேறு எதுவும் இல்லை, நிறைய பேர் சொன்னது தான். இருந்தாலுமே சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, தமிழ் சினிமா அப்படிங்கிறது எப்போதுமே ஸ்டுடியோக்குள் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு தமிழ் சினிமாவை கைப்பிடித்து கிராமத்து தெருக்களுக்கு அழைத்து சென்றது, யதார்த்தத்துக்கு அழைத்து சென்றதுங்கிறது பாரதிராஜாவுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்னு சொல்லலாம். கிராமம் அங்கிறது யார், அங்கே வந்து என்னென்ன மாதிரியான மனிதர்கள்லாம் இருப்பார்கள், மிக எளிய மனிதர்களில் இருந்து ஊர் நாட்டம் வரைக்கும் எல்லாரையும் காட்டியது அப்படிங்கிறது பாரதிராஜாவுடைய திரைப்படங்களில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு. அதே மாதிரி சமூகம் சார்ந்த நிறைய விஷயங்களுமே பாரதிராஜா வந்து தன்னுடைய திரைப்படங்களில் பதிவு செய்திருக்கார். அது வந்து ஜாதி மறுப்பு திருமணத்திலேருந்து ஆரம்பித்து பெண் சிசு கொலை வரைக்குமே நிறைய படங்களை வந்து வைத்திருக்கார். நிறைய படங்கள் அவர் உதாரணமாக சொல்ல வந்து கருத்தம்மா அவருடைய மிக முக்கியமான ஒரு படம், அதே மாதிரி வேதம்புதி, இது இப்படி நிறைய படங்கள் சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு கிராமம் சார்ந்த படங்களை எடுத்துக்கொண்டது அதே பாரதிராஜா தான் வந்து நகரம் சார்ந்த திகில் படங்கள் வந்து நிறைய படங்களும் எடுத்து அதுலேயுமே தன்னுடைய முத்திரையை பதித்தார். அது வந்து சிகப்பு ரோஜாக்களாக இருக்கட்டும், அல்லது டிக் டிக் டிக்காக இருக்கட்டும், பொம்மலாட்டம் பொம்மலாட்டமாக இருக்கட்டும் சொல்லிட்டு அதுலேயுமே தன்னுடைய முத்திரையை பதித்தவர் வந்து பாரதிராஜா அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் எத்தனை காலம் போனாலுமே பாரதிராஜா அப்படிங்கிறவருக்கான ஒரு உரிய மரியாதைங்கிறது தமிழ் சினிமா உலகத்தில் எந்த காலகட்டத்திலுமே இருக்கும். இப்போ அவர் நடிகராகவும் வந்திருக்கிறார், குரங்கு பொம்மையிலேருந்து ஆரம்பித்து சில படங்களை வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நடிப்பை வழங்கியவராகவும் இருக்கிறார். இயக்குனர் மையம் பாரதிராஜாவுக்கு உங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு பாரதிராஜா படங்களை பிடிச்சது? சிவப்பு ரஜாக்கள், டிக் டிக் பொம்மலாட்டம், அந்த 3 படமே ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி அடுத்து மாடர்ன் லவ் அப்படிங்கிற அந்த சென்னை சீரீஸ்லேயுமே அவர் ஒரு குறும்படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இல்லை நடிக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ அதில் அவரோட அந்த லவ் எபிசோட் அவர் எப்படி எடுத்திருப்பார் அப்படின்னு பார்க்க ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் தாண்டி இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் அன்பார்லிமெண்ட்ரி அப்படிங்கிற அந்த டேர்ம் கீழே இனி இந்தந்த வார்த்தையெல்லாம் சேர்த்துட்டா பாஜகவுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற வார்த்தைகளை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இல்லை அதே மாதிரி ஒரு லிஸ்ட் அனுப்புவோம். ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வாரம் எடுத்தீங்கன்னா ஓடிடியில் என்ன படம் பார்க்கணும் அப்படிங்கிற நம்ம சொல்லணும். அது ஒவ்வொரு வாரமும் மறந்து போயிடுறோம். வந்து வந்த படம் தான், திரையில் வந்த படம் பெருசாக இல்லை அப்படிங்கிறனால வாய்தான் ஒரு படம், தமிழ் படம் வந்து அமேசான் பிரைமில் வெளியாகி இருக்கிறது. மு ராமசாமி, அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் சீமகந்தனுடைய மகன் புகழ் மகேந்திரன் இவங்கெல்லாம் நடித்த ஒரு படம் வந்து உண்மையிலே ஒரு யதார்த்தமான ஒரு படம். ஒரு எளிய மக்கள் எப்படி வந்து நீதித்துறைகளாலும் ஒரு சாதி ஆதிக்கத்தினாலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள், எப்படி வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம் கண்டிப்பாக அந்த படத்தை. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் அடடே சுந்தரா அப்படின்னு ஒரு படம் வெளியாக இருக்கும், நானியும் நஸ்ரியாவும் நடிச்சிருக்காங்க. இருவருமே இருவேறு மதங்கள் இருக்கிற எல்லா பிற்போக்குத்தனங்களையுமே படத்தில் காட்டி இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனாவது விட்டுட்டு வரணும், ப்ளஸ் இதுக்கெல்லாம் ரொம்பவே இன்னுமே அந்த மாதிரியான விஷயங்களை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறத நிறைய இடங்களில் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
ஒரு ஆணுக்கு தான் இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவாகட்டும் இந்திய சினிமாக்கள் வந்து ஒரு ஆண் தான் செகண்ட் லவ் பண்ண முடியும் அப்படிங்க, செகண்ட் லவ்ல தேர்ட் லவ்லாம் இருக்கும், பெண்ணுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பெண் அப்படின்னாலே வந்து காதலில் கூட ஒரு புனிதத்தன்மையோட தான் காட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களையுமே அந்த மாதிரி சில ஸ்டீரியோடைப் வந்து ஜஸ்ட் லைக் உடைச்சிருக்காங்க. ஸோ அடடே சுந்தரா படம் வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள், தமிழ் டப்பிங்லேயுமே இருக்கும். பாரதிராஜா படங்களும் உங்களுக்கு பிடித்த படங்களை வந்து கமெண்ட்டில் போடுங்க. நன்றி நன்றி. மதுரை சென்னை வழியே பூரி கொல்கத்தா காசி அலகாபாத் செல்லும் உலக ரயில் குறைவான கட்டணத்தில் தங்குமிடம் உணவு வசதியுடன் 12 நாள் ஆடி அமாவாசை யாத்திரையை தவறு விடாதீர்கள்.